வணக்கம் நண்பர்களே. இப்போ சற்று இந்த காணொளிக்கு முன்னர் நீங்கள் சிங்கள மொழியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ராமநாயகா என்பவர் ஒரு அரசியல் கதாபாத்திரம். ஆங்கிலத்திலும் சிங்களத்தில் முழுமையாகவும் ஆங்கிலத்திலே சில வரிகளை அவர் கொடுத்து காட்டியிருப்பார். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். அப்படி அமுல்படுத்தப்படுவதற்கான உத்தரவாதத்தினை இந்திய பிரதமர் எங்களுக்கு வழங்க வேண்டும், இலங்கையிடம் வற்புறுத்த வேண்டும் என்ற தொனியில்தான் கடந்த மாதம் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த 13வது திருத்தத்துக்கு ஆதரவாக இந்திய பிரதமருக்கு எழுதிய இந்த கடிதத்தின் பிரதிபலிப்பு போகிறது. அதிலே சில தமிழ் கட்சிகள் உடன்பாடு இல்லை. ஏனென்று கேட்டால், தனி நாடு கேட்டோம், அது சரிவரவில்லை. இப்போ சமஸ்டி, அதாவது மாகாண சபையை விட சமஸ்டி அரசு முறையை கொண்டு வரலாம் மாகாணத்துக்கு. அநேகமாக கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற சமஸ்டி முறையிலான ஃபெடரல் செட்டப்பில் ப்ரொவின்சியல் கவுன்சில் தான் ஆனால் செட்டப் வந்தது. ஆளுமையும் அதனுடைய நிர்வாகமும் சமஸ்டி, எல்லா மாகாணங்களுக்கும் ஒரே விதமான, ஒரே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துடனான ஒரு நிர்வாக கட்டமைப்பை தான் கேட்டுக்கொண்டார். அதாவது தாத்துண சன்சோதனைய உற்சாகரணன் உத்துகரணன் கீழே மீ பரிபாலனையிட்ட கரணகில ஈகோல் கதாகரலத்திய தத்தைய, அதாவது 13வது திருத்தத்தை நீங்கள் அமல்படுத்துவது அல்லது அதை செயல்கு வடிவம் புரட்டிவது முழுமையாக அதை இயக்குவது சம்பந்தமாக ஏன் இந்திய பிரதமரிடம் கேட்கணும்? இலங்கை பிரதமர் தெளிவாக சொல்லிவிட்டு இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லையா? இலங்கைக்கு தெளிவாக சொல்லிவிட்டார், ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ரீதியில் எல்லோருக்கும் நான் சமமான சட்டத்தை பகிர்கிறேன். எல்லோருக்கும் பௌத்தம்தான் முன்னுரிமை, சிங்களம்தான் முதல் மொழி, மற்றவர்கள் எல்லோருக்கும் அந்த அந்த மொழிக்குரிய தகமை அடையாளங்களோடு இங்கு வாழலாம் என்றுதான் அவர் ஒரு நாடு ஒரு சட்டத்தை அவர் பிரயோகிச்சிருக்கிறார். எனவே அப்படி அவர் பிரயோகிக்கின்ற போதுதான் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த ஒரு நாடு ஒரு சட்டமன்றத்தில் ஊத்தினார். அவர் அப்படி கொண்டு வந்து இந்த மாகாண சபையெல்லாம் செய்து விடுவார்கள் என்பதால் தான் அந்த இப்போது இருக்கின்ற அடிபாடுகளோடும் குறைப்பிரசவமாக இருக்கின்ற தமிழருக்கான நிர்வாக அலகு ஆளுமை செலுத்துகின்ற ஒரு அதிகார பகிர்வை நீர்த்து போக செய்துவிட்டு மீண்டும் பெரும்பான்மை சமூகத்திடம் மண்டியிடும் வகையில் இந்த ஒரு நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டதா. நான் இதில் நான் நினைக்கிறேன் சில சமத்தட்சிகள் எப்படியோ போராடி நாங்கள் மரணித்திருக்கிறோம், பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மாகாண சபை 87வது ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபை போதும் என்று சொல்லுகின்ற முட்டாள்தரமான கொள்கைக்கு நாங்கள் உடன்படவில்லை என்று சில தமிழ் கட்சிகள் சொல்கின்றன. அதில் ஆரோக்கியமான சிந்தனை இருக்குது என்றால், சிந்திய ரத்தமும் விலை மதிப்பில்லாத உயிர்களையும் இழந்த பின் நாங்கள் முன்னர் கொடுக்கப்பட்டது போதும் என்று சொல்வதாக இருந்தால் பிறகு பின்னுக்கு நடந்த 2 வருட கால யுத்தத்தில் எந்த வியாக்கியானத்தை கொடுப்பது என்கின்ற சிந்தனையில் வரும். எனவே 13வது திருத்தம் இருக்கிறது தான், அதை நீர்த்து போக செய்யாமல் அதை வைத்துக்கொண்டு அதை சமஸ்டி என்ற ரீதியிலே மாற்றுவதற்கு ஒரு உந்துதலை அல்லது அவர்களுக்கு ஒரு ஒரு நெருக்குவாரத்தை அரசியல் ரீதியாகவும் பாராளுமன்றத்திலும் சரி, அரசியல் தமிழ் கட்சிகள் என்ற ரீதியிலும் சரி, ஒரு நெருக்குவாரத்தை. இப்போ நாங்கள் கூட தமிழர்களுக்கு என்று தனியாக சமஸ்டியை தரவில்லை. இலங்கையில் இருக்கின்ற எல்லா மாகாணத்துக்கும் சமஸ்டியை அமல்படுத்துங்கள். இப்போ மாகாண சபையின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த கேட்கிற மாதிரி அதை சமஸ்டியாக அமல்படுத்துங்கள் என்கிற அந்த அதைத்தான் அந்த கயந்தரமார் கொன்னம்பலம் அவர்கள் வலியுறுத்தினார். ஏன் நீங்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தில் ஆளுநரிடம் குவிந்திருக்கிற அதிகாரத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள் கேட்பதிலும் கேட்டு அது சமஸ்டி என்று மாத்துங்க. இந்த ஃபெடரல் செட்டப் கேட்கிறார்கள். ஒரு நாடு பல தேச கட்டமைப்பை கொண்டதாக கொண்டது யூனியன் பிரதேசம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பாண்டிச்சேரி எப்படி இயங்குகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே பாண்டிச்சேரி கியூபெக்கு மேலதிகமான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபெடரல் கவர்மெண்ட்டை விட ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல கியூபெக்கு அதி உச்ச அதிகாரம் வழங்கப்பட்டது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து எந்த விதமான கட்டமைப்பும் நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரவும் முடியாது, இங்கிருந்து அவர்களிடம் எடுக்கவும் முடியாது. அப்படி வைத்திருக்கிறார்கள். சில மாகாணங்கள் கனடாவிலே நேரடியாக பிரதமருடைய வேண்டுதலுக்கினாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த ஒரு கட்சி ஆட்சி என்றபடியே அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு உதவுவார்கள் மாகாண சபையிலிருந்து. ஆனால் இங்கே அப்படியே இல்லை. யார் இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட வேண்டியது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாகாணத்தில் வருமானம் இருக்கிறதோ இல்லையோ எல்லா மாகாணத்துக்கும் பகிரப்படுகின்ற நிதிக்கு தந்தே ஆகணும். இங்கே சென்ற வருடம் தந்தது காணாது, இந்த வருடம் குறைச்சி இருக்கிறோம், நீங்கள் ஆக்கள் வேலை செய்யவில்லை, டேக்ஸ் பே பண்ணவில்லை என்ற கதைக்கே இடம் இல்லை. வேலை செய்யாத செய்கிறதுக்கு பெரும்பாலான கியூபெக்வால் மக்கள் வேலைக்கு போவதில்லை, அவர்கள் டேக்ஸ் பே பண்ணுவதில்லை. ஆனால் அவர்கள் அந்த மற்ற மாகாணங்களில் இருந்து வருகின்ற
அந்த டாக்ஸை தான் அவர்கள் கியூஐக்கு கொடுக்குறாங்கன்னு பலத்தை குட்டிக்காட்டு இருக்கிறது இங்கே. எனவே தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்கல, இந்த அரசியலை நீங்கள் விமர்சிக்க பழக வேண்டும், பேச பழக வேண்டும். இயத்தமிழிலே அரசியல் மிக முக்கியமானது என்று கேட்டால் எங்களுடைய ஆளுமைகளும் சரி, எங்களுடைய மொழியும் சரி, எங்களுடைய இருப்பும் சரி, எங்களுடைய வாய்மையின் மூலமும் அரசியல் மூலமும் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எங்கும் வாயிருந்தால் வங்காளம் போலாமல் சொல்வார்கள், அது வேறு கதை, அது வியாபாரத்துக்கு மன்னிக்கவும், வாயிருந்தால் வங்காளம் போலாம் என்று சொல்வது வர்த்தகத்துக்கும் வியாபாரத்துக்கும் பொருந்தும். ஆனால் உங்களுடைய ஆளுமையும் செயல்திறனையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் பொது ஊடகங்களிலே உங்களுடைய பிரச்சாரமான உங்களுடைய வாய்மையை நாவன்மையை நீங்கள் தெளிவாக பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். இதால் என்ன லாபம் இருக்கிற சமூக ஊடகத்திலிருந்து ஒரு நண்பர் என்ன கேட்டார், நான் அவரிடம் திருப்பி கேட்கிறேன், சரளமாக நீங்கள் தமிழை பேச முடியுமா, கூச்சமின்றி மேடை பயமின்றி, மேடையிலே கூச்சம் பயமின்றி நீங்கள் உங்களுடைய தாய்மொழியிலே சரளமாக பேச முடியுமா, உரையாட முடியுமா, கேமராக்கு முன்னாலே பேச முடிவதில்லைன்னு நீங்கள் எனவே சொல்வார்கள். அப்படி ஒரு ஸ்டேஜ் ஃபியர், ஒரு நர்வஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த ஒன் ஸ்டேஜ் நர்வஸ் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் சம்திங், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஃபார் திஸ் மேட்டர், பட் ஐ ஆம் டிரெக்ட்லி சேஃப் ஃபார் திஸ். இந்த 13வது திருத்த சட்டத்தின் மூலம் மக்கள் மனங்களில் இருப்பது என்ன, இப்போது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை என்ன, இப்போது பெரும்பான்மை சமத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை என்ன என்பதை பாஷா பரிபாஷாகரன் தமிழ் சிங்கள சிங்கள இந்தல தமிழ் இட்ட ஃபஸ்ட் மீ இங்கிலீஷ் தேருங்கன்ன வகை கதாகரன் கோமதிக்கல நம்ம லங்காவே இன்ன மினுசு தங்கி பசுகே காலே அப்பிட்ட என்ன தங்கி என்ன காலே கோமத ஊகொள்ளு பாஷாவ கதாகரண்ணே பரிபாசாகரண்ணே கீழே உங்களு தனகண்டோனி லங்காவை 15 மினிஷத்துக்கு பூம உதவுவே ரஜகாரியம் அணிவாறு கதாகரண்டோனி நிலதாரித்தனவான விட்ட பலாத்தீந்தில் என்ன நிலதாரிட்ட ஒயா கோமத கதாகரண்ணே ஒயா யாகே முக்கத்தை ஹேதுவோ ஒயாகே தத்திய கோமத கீழே ஒயா கோமத அணிவாறு மீ பிணிகாண்டே மீ மீ மனோத பணிவிரக்கியாண்ணே ஒயா விஸ்தர மனோதக்கியில் மீ பலாத்தைக்கு மனோத பிரசனகியல்ல விசந்துங்கரண்டோனனும் அணிவார பாஷாவை பாடுங்கரண்ட இயனகண்ட உகண்டு போமஸ்துதி.